வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்கள் பத்ரி பேசுகிறேன். தமிழக மக்களின் வாழ்வு மேம்பட களத்தில் நிற்கும் மக்கள் நீதி மையத்தின் சின்னம் தாங்கிய பொருட்கள் உங்கள் இல்லங்களை அலங்கரிக்கட்டும். www.mayamestore.com என்பதை அறிமுகப்படுத்துவதில் பெருமை கொள்கிறேன். அதை உருவாக்கியவர்களை பாராட்டுகிறேன் அப்படின்னு சொல்லி மக்கள் நீதி மையத் தலைவர் நம்மவர் கமல்ஹாசன் அவர்கள், அதை உருவாக்கிய சதீஷ் பிரகாஷினி முதலானவர்களை பாராட்டியிருக்கிறார். இது என்ன அப்படின்னா, அந்த மெர்ச்சன்டைஸ் அப்படின்னு சொல்லுவோம், மக்கள் நீதி மையத்தின் சின்னம் தாங்கிய பொருட்கள், ஸோ அந்த சிம்பல் பதித்த அந்த இப்போ குட்ஸு, அதை வந்து நம்ம ஆன்லைனில் வாங்கிக்கலாம். அதுக்காக மையம் இ ஸ்டோர் என்பதை மக்கள் நீதி மையம் தலைவர் கமல்ஹாசன் இன்றைக்கி லான்ச் பண்ணியிருக்காரு. ஸோ அது குறித்து அவர் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. அந்த ட்வீட்டில் தான் இந்த மாதிரி அவர் தன்னுடைய கருத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். ஸோ மையத்தின் சின்னம் தாங்கிய பொருட்களை உங்கள் இல்லத்தை அலங்கரிக்கட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதற்காக மையம் இ ஸ்டோர் அப்படிங்கிற அமைப்பை மக்கள் நீதி மையத்தின் சார்பாக உருவாக்கப்பட்டுள்ளது. அதை வந்து பிரகாஷினி சதீஷ் அவங்கள்லாம் சேர்ந்து உருவாக்கியிருக்காங்க. அவர்களுக்கு பாராட்டு தெரிவிச்சிருக்காரு. அதுதான் இன்றைய நிகழ்வு. மக்கள் நீதி மையத்தை பொறுத்தவரை அந்த மையம் இ ஸ்டோர் அப்படிங்கிறது தான் இன்றைய நிகழ்வு. இதன் மூலம் வரும் வருவாயும் கட்சி செலவுகளுக்காக பயன்படுத்தப்படும். எப்படி நம்ம வந்து கட்சி நிதி வாங்குகிறோம், அது ஒரு வகையான நிதி வாங்குகிற ஒரு முறை. இன்னொரு முறை இந்த மாதிரி கட்சி சின்னம் பொறித்த பொருட்களை விற்கிறது மூலமாக வரும் வருமானமும் கட்சியுடைய வளர்ச்சிக்காகவும் கட்சியுடைய தேர்தல் செலவுகளுக்காகவும் அந்த மாதிரி செலவுக்கு தான் இது பயன்பட போகுது அப்படிங்கிறது வந்து குறிப்பிடத்தகுந்த விஷயம்.